ஓடினாலும் இடராதிருக்க, கால் தளராதிருக்க, ஸ்டம்பிள் ஆகிடக்கூடாது, இடறி விழுந்துடக்கூடாது. ஓடணும், நல்ல ஊழியம் ஊழியம் ஊழியன்னு ஓடணும், நல்ல வேலை வேலைன்னு ஓடணும். ஆனால் ஓடி ஓடி கால் இடறிடக்கூடாது. சரி, ஒரு வேத பகுதி, நீதிமொழிகள் 4:13 வாசிப்போம். நீதி எடுத்து வைத்துக்கொள்ள, இன்றைக்கு இந்த வேத பகுதியை வாசித்து விளக்க போகிறோம், அவ்வளோதான். ப்ரோவெப்ஸ் சாப்டர் 4:5. ஞானத்தை சம்பாதி, சம்பாதி என்றால் அட்டைன் பண்ணு. எப்படி ஒரு ஞானத்தை புத்தர் அட்டைன் பண்ணினாரோ அதே போல் ஞானத்தை அட்டைன் பண்ணி பெற்றுக்கொள், அடைந்து விடு. எப்படியாவது அதை முயன்று பெற்றுக்கொள். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. வேதத்தில் இந்த ஞானம் புத்தி, ஞானம் புத்தி என்ற வார்த்தை அடிக்கடியாக சேர்ந்து வரும். பிரியமானவர்களே, விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது நீதிமொழிகளில் சில இடங்களில் புத்தி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள், சில இடங்களில் விவேகம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். ஞானம் என்றால் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு உயரிய லக்கு. இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு லக்கு இருக்க வேண்டும், ஒரு உயரிய லக்கு இருக்க வேண்டும். ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கணும், ஊரை சுற்றணும், அப்படி காலேஜுக்கு போகிறேன்னு போகணும், அப்புறம் பஸ் மேலே ஏறி டான்ஸ் ஆடணும், அதுதான் காலேஜை என்ஜாய் பண்ணுறது. அப்புறம் அரியர்ஸ் இருந்தால் தான் நம்ம காலேஜ் படித்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான வாழ்க்கையை தாண்டி ஏன் வாழ்க்கையில் ஒரு உயரிய லக்கு இருக்குதுன்னா, இதை அட்டைன் பண்ணணும். அதுக்கு தான் பேர் ஞானம். அந்த உயரிய லெக்கை, தட் நோபல் கோல், விமர்சன இப்போ நோபல் கோல், டு அச்சீவ் தட் நோபல் கோல் 3 things ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் வே, சிம்பிள் மெத்தட், லீஸ்ட் எஃபர்ட். சரியான வழி, எளிய முறை, குறைவான பிரயாசம். அந்த லெக்கை சரியான வழியிலே, குறைவான பிரயாசத்திலே, எளிய முறையிலே நான் அடைவேன் என்றால் நான் ஞானம். அண்டர்ஸ்டாண்டிங் என்றால் என்ன? எனக்கு இருக்கிற ஒரு நாலேஜ், எனக்கு இருக்கிற ஒரு தகவல், அந்த தகவலின்படி சாத்தியக்கூறாக நான் நடப்பது. எனக்கு ஒரு நியூஸ் இருக்குது, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட், இட் ஸ்டாண்ட்ஸ் அண்டர், அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் த பேஸ். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, என் மகனவிக்கு உடம்பு சரியில்லை, ஹவு டு ஆக்ட் ஆன் தட் இன்ஃபர்மேஷன், ஹவு டு ஆக்ட் ஆன் தட் இன்ஃபர்மேஷன், அது அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, ஐ கட் தட் இன்ஃபர்மேஷன், தினது எக்ஸாம் இருக்குது, அப்போ ஆக்டிங் ஆன் தட் இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவ், அப்போ நான் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன செய்யணும், என்னென்ன காரியங்களை நான் கவனிக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சிக்கிறேன், விவேகமாக இருக்கிறேன், புத்தியாக இருக்கிறேன் என்று பல சொற்களில் பயன்படுத்தியிருக்க. அப்போ 2 காரியங்கள் நமக்கு தேவைப்படுது, ஒன்று விஸ்டம், இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 2 எப்படியாவது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமாம். அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். தற்காக்கும் என்பது இட் வில் ப்ரிசர்வ், இட் வில் பி ஹெட்ஜ் அபவுட், உன்னை சுற்றி ஒரு வேலி மாதிரி உன்னை பாதுகாத்துக்கும். உன்னை சுற்றி இருக்கிற வேலி அது தான், உன்னை பாதுகாக்கிற வேலியாக இருக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். அது உன்னை, நீ அப்படி குறிச்சிக்கிட்டே வாங்க, வாசிக்க வாசிக்க பைபிள்லையோ நோட்ஸ்லையோ குறிச்சிக்கோங்க, அது உன்னை மெயின்டைன் பண்ணும். உன்னுடைய ஸ்டெபிலிட்டி, உன்னுடைய ஸ்டெமினா, உன்னுடைய நிலைப்பாடு, உன்னுடைய உறுதி, இதெல்லாம் அது மெயின்டைன் பண்ணும். எப்படி நமக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கோ, அப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கை தரத்தை, நம்முடைய ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது இந்த ஞானமும் புத்தியும் தாங்க. இந்த ஞானமும் புத்தியும் இருக்குமானா அது நம்ம லைஃபை மெயின்டைன் பண்ணும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். எண்ணத்தை அட்டைன் பண்ணுறே பண்ணலையோ, புத்தியை அட்டைன் பண்ணிக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, எக்ஸால்ட் பண்ணு, உயர்த்து, அதை பற்றி பெருமையாக பேசு. ஞானம்தான் வேணும், எனக்கு கண்டிப்பாக ஞானம் வேணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், ஞானம் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்று ஞானத்தை மேன்மைப்படுத்து.
அது உன்னை மேன்மைப்படுத்தும். தமிழில் அங்கே ரெண்டும் மேன்மை மேன்மைன்னு இருக்குது. இன்னொன்று ஆங்கிலத்தில் ஞானத்தை மேன்மைப்படுத்து, அது ஒன்றை ப்ரமோட் பண்ணிடும். மூலமொழியிலேயும் ரெண்டு வேறுபட்ட சொற்கள் தான் பயன்படுத்தப்படும். இன்னும் உனக்கு ப்ரமோஷன், உன் ஸ்டடீஸில் 10th rank ஃபிஃப்த் ரேங்க் வந்துடுவேன், ஃபிஃப்த் ரேங்க்லேருந்து 2nd rank வந்துடுவேன், 2nd rank ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவேன். உன் ஆஃபீஸில் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், உன்னுடைய பிஸ்னஸில் உன்னை ப்ரமோட் பண்ணும், ஊழியத்தில் உன்னை ப்ரமோட் பண்ணும். பிரியமானவர்கள், அது அதை நீ ஆனர் பண்ணணும், எக்ஸால்ட் பண்ணனா அது உன்னை ப்ரமோட் பண்ணும், ஒரு நல்ல பதவி உயர்வை கொடுக்கும், உனக்கு விரிவாக்கத்தை தரும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அதை அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணிட்டான், உறுதியாக கட்டியாக பிடித்து கொண்டான். எனக்கு ஞானந்தான் வேணும் அப்படின்னு நீ பிடித்து கொண்டால், எனக்கு ஆண்டவரே விவேகம்தான் வேணும் என்று நீ பிடித்து கொண்டால், அது உன்னை கனம் பண்ணும், உனக்கு வேண்டிய ஆனர். அது மூலமில்ல உன்னை ரொம்ப வெயிட் ஆக்குன்னு இருக்குது. வெயிட் ஆக்குனா குண்டாயிடுவோன்னு அர்த்தம் இல்லை, நல்லா வெயிட்டி போர்ஸ். அவன் இல்லாமல் முடியாது அந்த ஆஃபீஸில், சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க அவன் வந்தால் தான் முடியும். அதான் கனத்துக்குரியவன் என்றால் வெயிட்டி என்ற அர்த்தம். வெயிட்னா வெறும் குண்டாயிடுவன் என்ற பொருள் இல்லை. நீ ரொம்ப மதிக்கப்படத்தக்கவனாக வில் பிகம் ஏ வெயிட்டி பர்சன். அப்படி உன்னை ஞானம் பண்ணிடுமா. 9th verse அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே என் மகளே, எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கோங்க, என் மகனே என் மகளே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், டேக் இட் பை இட், கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை, ஞான மார்க்கன்னா இட் இஸ் அ வே, அவர் லைஃப் ஸ்டைல் இஸ் பேஸ்ட் ஆன் விஸ்டம். என்னுடைய லைஃப் ஸ்டைல் இஸ் பேஸ்ட் ஆன் விஸ்டம் அண்ட் அது இட்ஸ் அ மார்க்கம், ஒரு வழி. என்னுடைய கொடுக்கல் வாங்கல் பேச்சு வார்த்தை நடை உடை பாவனை எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் விஸ்டம், அதான் ஞான மார்க்கம். துன்மார்க்கம் கெட்ட வழி, துன்மார்க்கம் கெட்ட வழி. பிரியமானவர்கள், இது ஞான மார்க்கம். சன்மார்க்கம் நல்ல வழி, மார்க்கம் என்றால் வழி. இங்கே ஞான மார்க்கம்னா என்னுடைய லைஃப் ஸ்டைலே இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஞானம். இந்த ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளிலே. செவ்வையான பாதைன்னு சொன்னால் ரைட் பாத், தட்ஸ் அ ரைட் பாத். உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும்போது, ஞான மார்க்கத்தில் சரியான வழியில் நீ நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவது இல்லை. உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒன்று. உன்னுடைய பாதை நேரவாக இருப்பதில்லை. கர்த்தர் நம்ம நேரவான பாதையில் நடத்துவார். அந்த நேரவான பாதை நமக்கு நேரவாக இருப்பதில்லை. அந்த பாதை நமக்கு போதும், நல்லா விசாலமாக நடக்க முடியும். பிரியமானவர்களே, ஃப்ளைட்டில் அந்த ரெண்டு ஐலுக்கு, இப்போ நமக்கு இங்கே ரெண்டு ரோக்கு இடையில் ஒரு கார்பெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ரெண்டு ரோக்கு இடையில் வச்சுருந்த அந்த ஐல் இதை விட நேரவாக இருக்குங்க, இதை விட நேரவாக இருக்கும். ஒரு ஒரு 1.5 feet தான் இருக்கும் அது ரெண்டு, அது குறிப்பாக எக்கனாமிக் ஃப்ளைட்லலாம். அதில் அந்த விமானத்தில் பணி செய்கிறவங்க, அதில் ஒருத்தர் இந்த சைடில் இருக்க தூங்கிட்டு இருப்பான், கையெங்க வச்சுக்கிட்டு இருப்பான், அந்த சைடில் ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பான், அவன் கையெங்க வச்சுக்கிட்டு இருப்பான், பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கும். அந்த பாதையில் நடப்பாங்கங்க, வேகமாக நடப்பாங்க ஃப்ளைட்டில், ஒருத்தர் மேலேயும் இடிக்க மாட்டாங்க, அங்கங்கே சேரில் இடிச்சிக்க மாட்டாங்க, அவங்க பழகிட்டாங்க அதில். நம்ம அதில் கொஞ்சம் தூரம் நடக்கணும்னா பெட்டியை தூக்கிட்டு போனால் பெட்டி இங்கே அடிக்கும், பெட்டி அங்கே அடிக்கும், நம்ம உடம்பு இங்கே அடிக்கும். நம்ம ஒரு முறை ஒரு வேளை ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு அவசரத்துக்கு அங்கே ஒரு நம்ம ஒரு ரெஸ்ட் ரூமுக்கோ எதுக்கோ போயிட்டு வரணா கூட இப்படி ஆடி இப்படி ஆடி இதை பிடிச்சி அதை பிடிச்சிட்டு போய் சேர்ந்துக்கிட்டு இருப்போம். அவங்க அதில் குடு குடு குடுன்னு நடப்பாங்க, அங்கே அவங்களுக்கு அந்த பாதை நேரம் இல்லை, அதில் பழகிட்டாங்க, அதில் பழகிட்டாங்க, அந்த பாதை அவங்களுக்கு நேரம் இல்லைங்க. அதே கருத்து தான் அங்கே சொல்லியிருக்கு,
நீ ஞானத்தில் பழகிட்டேன்னா எந்த பாதையும் கஷ்டமான பாதையாக இருக்காது. ஹல்லேலூயா. எந்த பாதையும் எனக்கு ரொம்ப நேரவாக இருக்குது, என்னால் முடியலை, இந்த வேலை என்னால் முடியவே முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை கசக்கி புளியிறாங்க அப்படின்னு ஒரு வேலையும் இருக்காது. நீ அதில் பழகிட்டேன்னு சொன்னால் அந்த வேலை ரொம்ப எளிதாக இருக்கும், அந்த பாதை எனக்கு நேரவாகவே இருக்காது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இன்றைக்கு அநேக வேலைகள் நானே நினைக்கிறேன், இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உலகப்பிரகாரமான வேலையிலிருந்து இருக்கிறேன், குறிப்பாக தனியார் பள்ளியில் வேலை பார்த்துருக்கிறேன். தனியார் பள்ளியில் வேலை பார்த்தது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு கொஞ்சமேனும் சம்மந்தம் இல்லாத சபை ஊழியத்தில் வேலை பார்த்துருக்கேன். அந்த வேலைக்கும் இந்த வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் இயேசு நாமத்தில் தாழ்த்தி சொல்கிறேன், ஒரு நாளும் எனக்கு வேலை கஷ்டமாக இருந்ததில்லை. ஒரு நாள் ஐயோ இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்லா முடியவே முடியலை என்று நான் சொன்னதில்லை. ஒருவேளை இன்றைக்கு நான் சபை போதக நகர்ந்து சபையை நடத்துகிறேன், உலகப்பிரகாரமான வேலையில் இருந்திருக்கிறேன், சபை உழைத்தது ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அங்கே உள்ள டைம் ஸ்கீம் வேறு, இங்கே டைமே கிடையாது. ஊழியத்தில் டைமே கிடையாது. எனக்கு இன்றைக்கு நினைவு இருக்கிறது, 9:30 மணிக்கு ஞானஸ்தானம் எடுப்பார், கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பேரெலாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, முதல்ல வார வாரம் ஞானஸ்தானம் இருக்கும். ஒரு நாள் ஒரு 9:10, 9:30 போல் பேர் போகிறேன், நான் ஞானஸ்தானம் கொடுக்கல, நான் பேர் எழுதலை, சும்மா போகிறேன். அப்போ தான் ஊழியத்துக்கு அந்த புதியது. அன்றைக்கு பாஸ்டர் சுந்தரம் என்னை பார்த்துட்டு ஒரு விளையாட்டை சிரிச்சுக்கிட்டு கண் அடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டார், ஊழியக்காரன் வர நேரத்தை பாருன்னு சொல்லி. 9:30 ஞானஸ்நான ஆராதனை, அதுக்கு முன்னால் ஒரு எக்ஸாட்டேஷன்லாம் இருக்கும். ஒரு பாஸ்டர் ஒரு பிரதர் உட்காந்து பேர் எழுதுவாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுக்கு, வேறு எந்த வேலையும் கிடையாது. அங்கேருந்து அநேக ஊழியர்கள் அங்கேயே தங்கியிருந்தவர்கள், நாங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தோம், பக்கத்து தெருவில். ஒரு 9:30 இருக்கும், எதுவும் ஆரம்பிக்கலை. நான் போகும்போது அங்கே நின்ற பாஸ்டர் சுந்தரையா லேசாக கண்ணை சிமிட்டி கொண்டே ஊழியக்காரன் வர நேரத்தை பாருனார். பிரியமானவர்களே, அதற்கு பின்பு ஒரு நாளாகிலும் 9:00 நான் அங்கே போனது இல்லை. கர்த்தர் சாட்சி, கர்த்தருக்குள்ளாக என்னுடைய மனைவி சாட்சி. ஒருவேளை பிள்ளை இருக்குமானால் கர்த்தர் மன்னிப்பார்கள், என்னுடைய மனசாட்சியின்படி ஒரே ஒரு நாள் தான் சொன்னார், ஒரே ஒரு நாள் சொன்னார். அது எனக்கு கஷ்டமாகவே இல்லை. 9:00 போகிறது 9:30 போகிற 9:00 போகிறது எனக்கு கஷ்டமாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனநிலை தான், நம்ம ஞானமாய் விவேகமாய் நடப்போமானால் எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு இடுக்கமாக இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. 9:30 போனேன், எனக்கு 9:00 போகிறல என்ன கஷ்டம் இருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் ஊரில் ஒரு சொற்றொடர் உண்டு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நற்பண்டிதருக்கு ஒரு சொல் அப்படிம்பாங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்ம மாற்றிக்கலாம். உங்கள் வேலை ஸ்தலத்தில் வேலை கஷ்டம், வேலை கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. ஒரு வார்த்தை நம்மளை மாற்றணும். நம்ம ஞானமாய் விவேகமாய் நடப்போமானால் ஒருபோதும் நம்முடைய பாதை நமக்கு இடுக்கமாக இருக்கவே இருக்கு. கர்த்தருடைய இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தங்க சொன்னாங்க, வேலை எப்படி இருக்குது, வேலை புதுசாக வேலை ஜாயின் பண்ணி, ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நம்ம வேலை சும்மா உட்காரச்சா சம்பளம் கொடுப்பான். பிரியமானவர்களே, சும்மா உட்காரச்சா சம்பளம் கொடுப்பாங்க. 8 மணி நேரம் வேலை என்று சொன்னால் அரசாங்க கணக்குப்படி குறைந்தது 300 நிமிடங்கள் நீங்கள் வேலை பார்க்க வேண்டும். 8 மணி நேரம் வேலை என்று சொன்னால் நீங்கள் 300 நிமிடங்கள் அந்த 8 மணி நேரத்தில் வேலை பார்த்தால்தான் ஒரு நாள் சம்பளத்துக்கு உரியவர்கள் என்பது ஒரு கணக்கு. 300 நிமிடம் கரெக்டாக நீங்கள் வேலையில் இருந்திருக்கணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக இடங்களில் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்கள் அது எவ்வளவு நேரம் அங்கே இருப்பீர்கள், எவ்வளவு நேரம் வேலை பார்க்கிறீர்கள், அதுதான் நம்ம போகிறோம்.
அந்த வேலையை நம்ம கஷ்டம் நினைக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ல படிக்கிறத கஷ்டம்னு நினைக்கக்கூடாது, ஹோம்ஒர்க் செய்கிறத கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஞானமாய் விவேகமாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பாதை கூட இடுக்கமாக இருக்காது. நம்புகிறவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்புகிறவங்க மட்டும் சொன்னீங்க, மற்றவங்க நம்பலைன்னு எனக்கு தெரியும். பிரியமானவர்களை உங்களை உற்சாகப்படுத்த சொல்லிடுறேன், என்ன சாட்சியாக சொல்கிறேன், இது வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒருவேளை சில வேலைகளில் சரீர பலவினால் முடியலை என்று நான் நினைத்த நேரங்கள் உண்டு, ஆனால் கஷ்டம் என்று நான் நினைத்த நேரம் இல்லை. வேலை எனக்கு எப்போதுமே இஷ்டமாகத்தான் இருந்திருக்குது. எனக்கு ஒரு தம்பி தெரியும், நல்லா அவனுக்கு ஆண்டவர் அறிவு கூர்மை புத்தி கூர்மை கொடுத்துருந்தார். அப்போது ஒரு நாள் ஒரு அவன் வாலிப வயசில் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னான். இன்றைக்கும் இந்த பசுமரத்தாண்டி போல் அந்த வார்த்தையுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிந்த ஒரு வார்த்தை சொன்னான். யாருக்கு வேலை செய்ய இஷ்டம் அப்படின்னா, யாருக்கு வேலை செய்ய இஷ்டம், யாருக்கு வேலை செய்ய பிடிக்கும் அப்படிங்கிற கருத்தில் சொன்னான். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், வேலை செய்ய பிடிக்காதா, எனக்கெல்லாம் வேலை செய்யாமல் இருக்க தான் பிடிக்காது. வேலை செய்ய பிடிக்கும், வேலை செய்யலாம், என்ன செய்ய போகிறோம், வேலை செய்யாமல் எப்படி சும்மாவே இருக்க முடியும், என்னால் அதை கற்பனை பண்ண முடியலை. இன்றைய வரைக்கும் அந்த பையன் கர்த்தர் எவ்வளவோ அவனுக்கு அறிவு கூர்மையை கொடுத்துருந்தோம், அவன் வாழ்க்கையில் சக்ஸஸே ஆகவில்லை. பிரியமானவர்களே, வாழ்க்கை சீரழிந்து போய்கொண்டிருக்கிற கர்த்தரை உயர்த்த வல்லவராக இருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிக்கணும். அன்றைக்கு சின்ன பையனுக்கு சொன்னால் யாருக்கு வேலை செய்ய பிடிக்கும்னா, எனக்கெல்லாம் வேலை செய்ய பிடிக்குங்க. பிரியமானவர்கள், நம்ம ஞானமாய் விவேகமாய் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாதை நமக்கு நேரோவாக இராது. அங்கே தான் அவர் சொல்கிறாரு, பிரியமானவர்களே நீ அவைகளில் ஓடினாலும், எவைகளில் ஓடினாலும், அந்த இடுக்கமான பாதைகளிலே, அந்த ஊராசனமாக பாத்தீரப்பா, அந்த நெருக்கமான பாதைகளிலே நீ நடந்தாலும் அல்ல, நீ ஓடினாலும் இடறமாட்டாய். ஏன், நீ ஞானமாய் நடக்கிற, நீ விவேகமாய் நடக்கிற, ஞானத்தை சம்பாதித்திருக்கிற, ஞானத்தை பெற்றிருக்கிற, அந்த இடுக்கமான பாதையில் குடு குடு குடுன்னு தலைதெறிக்க ஓடினாலும் கூட நீ தள்ளாடுவதில்லை. பிரியமான் நான் சொன்னது போல் அந்த நேர பாத்திரத்தில் அந்த விமான பணியாளர்கள் ஓடுறாங்க, அவங்க யாரையும் இடிக்க மாட்டாங்க, அங்கங்கே கால் தெறிக்கி கீழே விழ மாட்டாங்க. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், நீ நெருக்கமான பாதையில் ஓடினாலும் இடற மாட்டாய், கால் தள்ளாட மாட்டாய். ஏன் சொன்னால் நீ ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றிருக்கிறாய், புத்தியை பெற்றிருக்கிறாய், எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ தள்ளாட மாட்டாய். 13 வசனத்தில் வாசிக்கிறோம், புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞானம், இந்த அறிவு, இதில் எப்படி நடக்கணும், ஒரு 7 குறிப்பை வேகமாக சொல்கிறேன். இந்த பகுதியிலிருந்து, நம்ம வாசித்த பகுதியிலிருந்து அதை அப்படியே தொகுத்து சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள், நினைவில் இருத்தி கொள்ளுங்கள், நான் திரும்ப கேட்பேன். பிரியமானவர்களே, முதலாவது 1, 2, 3 குறித்து கொள்ளுங்கள், ஞானத்தை புத்தியை சம்பாதி, அதை எப்படியாவது அட்டைன் பண்ணு. எப்படி ஞானத்துக்காக அவர் போதி மரத்தில் உட்கார்ந்தார், அப்படிலாம் உட்கார வேண்டாம். நல்ல ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு நாள் இன்னொரு நாள் சொல்கிறேன். நல்லா வேதத்தை வாசி, வேதத்தில் உபதேசங்களை வாசிங்க, உலகத்திலேருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க, ஞானவான்களோடு பழகுங்க. சும்மா பிரியமல்ல சோம்பேறிகளோடு நீ யாரோட பழகிறியோ அதைத்தான் மாறும். வீண் கதை பேசுகிறவங்க, வெட்டி கதை பேசுகிறவங்க, ஊதாரிகள், சோம்பேறிகள், சோமாரியமங்கலம், மெட்ராஸில் இதுகளோடு நீங்கள் சுற்றினீங்கன்னா அதாங்க உங்களுக்கு வரும். நீங்கள் ஞானவான்களோடு கூட பழகுங்க, உங்களுக்கு ஞானம் வரும். இப்படி 7 காரியங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வழி இருக்குது. எப்படியாக ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு அட்டைன் விஸ்டம். ஆண்டவர் என்ன பார்க்குறார், வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார், பைபிளில் எழுதியிருக்க, அவ்வளோதான் எனக்கு. அப்போ நீ இப்போ வயசாக நடந்துக்க முடியும், விவேகத்தோடு நடந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, பிரியமானவர்களை நீங்கள் அதை அட்டைன் பண்ண பிறகு, ரெண்டாவது அவைகளை விட்டு விலகாதீங்கள். 6:13 வசனங்களில் வாசிக்கும், 5:6:13 வசனங்களில் வாசிக்கும், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொண்ட பிறகு ஞானத்தை விட்டு விலகாதீர்கள்.
பிரியமானே, மூன்றாவது ஆறாவது வசனத்தில் பார்த்தோம், அதில் பிரியமாயிருங்க. ஞானம் வேணும், ஞானம் வேண்டும் என்பதில் பிரியமாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நிறைய பேருக்கு இந்த ஞானத்தில் பிரியம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஞானத்தில் பிரியமாக இருங்க. ஆண்டவரே, எனக்கு ஞானம் வேணும், இந்த ஞானம்னா நல்லது, நான் ஒரு வைஸ் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானத்தில் பிரியமாக இருங்கள். நான்காவது, அவைகளை மேன்மைப்படுத்துங்க. அதை பெருசாக நினைங்க, பாஸ்டர் வேலை இல்லை, சும்மா ஞானம் ஞானம் பாரு. நான் ரொம்ப ஞானியா, நீ ஞானி ஆகிட்டியா, நாலு பேர் கேள்வி பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் மனதில் எனக்கு நல்ல வயசாக இருக்கணும், நான் வயசாக பதில் சொல்லணும், வயசாக நடக்கணும், ஞானத்தினால தான் என் வீடு கட்டப்படும். அந்த விஸ்டமே உங்கள் வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துங்க. ஐந்தாவது, அவைகளை தழுவிக்கொள், உறுதியாய் பற்றிக்கொள், எம்பரேஸ், பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. பிரியமானவர்களே, ஞானம் உங்களை பிடிக்கிறதல்ல, நீங்கள் ஞானத்தை பிடிச்சிக்கோங்க. ஞானம் என்னோட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, நீ தர்ற ஞானத்தை நான் அப்படியே உறுதியாக பிடிச்சிக்கிறேன், அப்படியே போட்டு கையை போட்டு வளைச்சி பிடிச்சிக்கிறேன். அது மூல முடியல, அப்படி தான் இருக்குது. அங்கங்கே ஞானம் ஓடிடக்கூடாது. ஞானத்தை அப்படியே கையை போட்டு சுற்றி பிடிச்சிக்கிறேன். எல்லா காலையில் மாலையில் இரவில் வீட்டில் வெளியே சபையில் எங்கே போனாலும் இந்த ஞானம் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஞானத்தை பிடித்து கொள்ளுங்க. நீங்கள் இடுக்கமான வழியிலே ஓடினாலும் இடறமாட்டீர்கள், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ஞானத்தை தழுவிக்கொள்ளுங்கள், உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆறாவது, அவைகளை ஏற்றுக்கொள், அந்த விஸ்டத்தை டேக் இட். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே, சிலர் காலையில் எழும்பின உடனே கண்ணாடி எடுத்து போட்டுக்குவாங்க, சிலர் காலையில் எழும்பினோடனே மொபைல் ஃபோன் எடுத்துக்குவாங்க. நான் சொல்கிறேன், காலையில் எழும்பின உடனே ஞானத்தை எடுத்துக்கோங்க. வேலைக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்தீங்களோ இல்லையோ, ஞானத்தை எடுத்துக்கோங்க. சபைக்கு வரும்போது ஞானத்தை எடுத்துகிட்டு வாங்க. படிக்க உட்காரும்போது ஞானத்தை எடுத்துக்கோங்க. பிரியமானவர்களே, உலக ஞானம் இல்லை, தேவ ஞானம், பரத்திலேருந்து வருகிற ஞானம். அப்போ எப்படி சாந்தமாக இருக்கணும், எப்படி இணக்கமாக இருக்கணும், எப்படி தேவ சத்தத்தை நிறைவேற்றணும், எப்படி பட்சபாதம் இல்லாமல் இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எல்லா சூழ்நிலையும் அந்த தேவ ஞானம் நமக்கு போதிக்குங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏழாவது, அவைகளை காத்துக்கொள், அது தொலைஞ்சிடாமல் பார்த்துக்கோ, அதை ப்ரிசர்வ் பண்ணிக்கோ. இந்த ஏழையும் செய்யும்போது இந்த 13 வசனத்தில் தான் சொல்கிறேன், இந்த ஞானம் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு 10 காரியங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். அது எல்லாமே இந்த 13 வசனத்தில் தான் எடுத்திருக்கேன். ஞானம் நமக்கு செய்யக்கூடிய 10 காரியங்கள் என்ன? முதலாவது, அது உன்னை தற்காக்கும், உன்னை ப்ரிசர்வ் பண்ணும், உன்னை சுற்றி வேலி அடைச்சிக்கும், ஒரு தீங்கு உன்னை தொடவிடாது, ஒரு தீங்கு உன்னை தொடவிடாது. நீ ஞானமாக நடக்கும்போது ஒரு வாலிபத்தின் நிச்சயம் உன்னை தொடாது. பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாலிப நாட்களில் சிஸ்டர் சாரணம் வச்சு ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் கூட என்னை வந்து தவறாக பேசினதில்லை. என்னை 16 வயசில் ரட்சிக்கப்பட்டாங்க. நீ நெருப்பாக இருந்தால் விட்டில் பூச்சி உன்ட்ட வராதுமாங்க, நீ நெருப்பாக இருந்தால் விட்டில் பூச்சி உன்ட்ட வராதுமாங்க. நம்ம ஞான குறைவாக நடந்துக்கிட்ட அப்புறம், ஐயோ இப்படி பிரச்சனை வந்துச்சு, இப்படி சோதனை வச்சு, அவன் இப்படி சொன்னான், இவன் இப்படி பயம் கட்டினா, எதுக்கு முட்டாள்தனம்? நீங்கள் ஞானமாக நடந்து கொள்ளுங்க, நீங்கள் ஞானமாக நடந்து கொள்ளுங்க. உங்கள் நடை உடை பாவனை பேச்சுவார்த்தை கிட்ட போனால் இது எரிச்சிடும் என்று தெரிய வேண்டும். அது உங்களை ப்ரிசர்வ் பண்ணும், உங்களை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். நம்ம லூஸாக இருக்கிற வரைக்கும் எல்லா லூஸும் நம்மகிட்ட வரும். நம்ம ஞானமாக இருக்கிற வரைக்கும் ஞானம் நம்மை பாதுகாக்கும். ரெண்டாவது, பிரியமானவர்களே, அது நம்மை காத்து கொள்ளும், தற்காக்கும், காத்து கொள்ளும் என்றால் மெயின்டைன் பண்ணும். நம்முடைய ஸ்டடீஸ், நம்முடைய ஒர்க் ஷெட்யூல், நம்முடைய ஹெல்த்து, எல்லாவற்றையும் ஞானம் மெயின்டைன் பண்ணும். ஞானம் இல்லாதனால தான் அநேக வழியில் நம்முடைய ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. சாப்பாட்டில் ஞானம் கிடையாது,
ஞானமாக செய்கிறது கிடையாது, பிரியமானவர்களே மற்ற காரியங்களில் ஞானம் கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணாமல் போயிடுது. ஞானம் இருக்குமானால், அறிவு இருக்குமானால், அறிவெல்லாம் மன்னிக்கும் புத்தி இருக்குமானால், விவேகம் இருக்குமானால் அது நம்மை மெயின்டைன் பண்ணும். மூன்றாவது, அது நம்மை ப்ரமோட் பண்ணும். நம்ம பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணும், நம்ம ஸ்டடீஸை ப்ரமோட் பண்ணும், நம்மை பற்றி இருக்கிற நல்ல பேர் புகழை ப்ரமோட் பண்ணும். ஐயோ அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் நல்ல ஒரு வேத பண்டிதருங்க, அந்த சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டருங்க, அந்த பிரதர் ரொம்ப சின்சியருங்க, ஐயோ அவன் ஃப்ராடுங்க, சும்மா வேஷம் போடுவாங்க, ஆட்களுக்கு முன்னால் தாங்க சீன் காட்டுவான், சரியான எத்தனைங்க, எத்தனையோ பேர் இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் ஞானமாய் விவேகமாய் நடந்து கொள்ளுங்கள், உங்களை கர்த்தர் உயர்த்துவார், ப்ரமோட் பண்ணுவார். பிரியமல் ஐந்தாவது, அது உங்களை கனம் பண்ணும், உங்களை நல்லா வெயிட்டி பர்சனாக மாற்றும். எல்லாரும் மதிக்கக்கூடிய சபையில் அந்த பிள்ளைகிட்ட சொல்ல, அந்த பிள்ளையெல்லாம் கரெக்டாக செய்வோம், அந்த பிள்ளையை லீடர் ஆக்குங்க, அந்த பையன்கிட்ட பொறுப்பு கொடுங்க, ஒன்று சொன்னால் கரெக்டாக முடிச்சுடுவான். அந்த சபையில் அவனை வெயிட்டி பர்சனாக மாற்றிடும், அந்த வேலை ஸ்தலத்தில் அவனை வெயிட்டி பர்சனாக மாற்றிடும். ஞானமாய் நடந்து கொள்ளும்போது ஐந்தாவது, பிரியமானவர்களை தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். பிரியமானவர்களே, அது உங்களை ஒரு ஜெயம் பெற்றவனாக மாற்றும். இந்த தலைக்கு அலங்காரமான முடி என்பது ராஜா கொலு மண்டபத்தில் வீற்றிருக்கும்போது, ஒரு அவர் யுத்தம் அதெல்லாம் இல்லை, கொலு மண்டபத்தில் இருக்கும்போது அவருக்கு இருக்கிற ஒரு அலங்காரம். அதே போல் கர்த்தர் உங்களை ஒரு பியூட்டிஃபுல்லாக, ஒரு அலங்காரமாக, மெஜஸ்டிக்காக வைப்பார். இந்த ஞானம் தான் அவங்க தலையில் ஒரு டயடம், அப்படி வட்ட மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி உள்ள டயடம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை, ஒரு மெஜஸ்டிக்கை கொடுக்கும். ஆறாவது, மகிமையான கிரீடத்தை சூடும், உங்களை லீடர் ஆக்கும். சாலமோனுக்கு கிரீடம் வச்சு அவனை ராஜாவாக்குனாங்க, பிரதர்ஸ் எல்லாம் பொறாமப்பட்டாங்க, தம்பி நீ தான் அதை பார்த்துக்கப்பா, நீ தான் இந்த டீமுக்கு லீடராக இருக்கணும், மற்றவங்கெல்லாம் பொறாமப்படுவாங்க. வில் வீரர் உங்களை மனமடி வாக்குவாங்க, யோசிப்பே வில் வீரர் மனமடி வாக்குனாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பிரதர்ஸு, நான் ஒன்றை பார்த்து பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு பொறாமப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க. ஆனால் ஓன் தலையில் சாலமோனே கிரீடம் வரும், ஏன்னா அவன் ஞானத்தை கேட்டான். வேற ஒன்றும் கேட்காம எனக்கு ஞானம் வேணும்னு விரும்பினான், ஞானத்தில் பிரியமாக இருந்தான். அவன் தலையில் கிரீடம் வந்தது, ஆளுகை வந்தது, லீடர்ஷிப் வந்தது. நீங்கள் ஞானமாக நடக்கும்போது அது அலங்காரம் மாத்திரமல்ல, உங்களுக்கு லீடர்ஷிப் கிடைக்கும். ஏழாவது, பிரியமானவர்களே, ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும். விற்றலாகவே உங்களுக்கு வேண்டிய நல்ல ஹெல்த் கிடைக்கும். நம்முடைய ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகிறதுக்கு வேதத்தில் சில குறிப்புகள் இருக்குது. ஒன்று, உன் தகப்பனி தாயும் கனம் பண்ணு, அப்போது உன் வாழ்நாள் நீடித்து இருக்கும். இன்னொன்று, நீ ஞானமாய் நடந்துகொள், உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும். ஞானமாய் புத்தியாய் நடந்துகொள், உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாக. நீடித்த நாட்களில் அவர் உன்னை திருப்தி ஆக்குவார். குறிப்பை சொல்லி முடிக்கிறேன் பிரியமானவர்களே. எட்டாவது, நடைகளுக்கு எடுக்கன் உண்டாவதில்லை. நடைகளுக்கு எடுக்கன் உண்டாவதில்லை. இந்த நேரம் பார்த்து உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. என்ன நேரம் பார்த்தா இருந்தாலும் சரி, அதில் உனக்கு ஒரு வழி தெரியும். பிரியமானவர்களே, நல்ல ஒரு சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியார் ஐயா அவர்கள், அவங்க ஒரு சொற்பொழிவில் சொன்ன ஒரு காரியம் எனக்கு இப்போ நினைவுக்கு வருகிறது. அவங்க ஒரு சொற்பொழிவில் சொன்னாங்க, நான் வந்து அவங்களுடைய சொற்பொழிவுகள் கேட்டிருக்கிறேன். கெட்டவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரு வழி, கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் ரெண்டு வழி, நல்லவனுக்கும் நல்லவனுக்கும் மூன்று வழி அப்படின்னு சொன்னாங்க. அது என்னங்க, கெட்டவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரு வழி, கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் ரெண்டு வழி, நல்லவனுக்கும் நல்லவனுக்கும் மூன்று வழினா, ரெண்டு கெட்டவன் ஒரே பாதையில், ஒரு ஒத்தடி பாதையில் ரெண்டு கெட்டவன் வரான், அவன் ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு வழி தான் தெரியும். இவன் சொல்லுவான் அவன் தள்ளி போட்டுன்னு, இவன் நின்றுட்டுருப்பான் அவன் இவன் தள்ளி போட்டு, ரெண்டு பேருமே காரில் போய்ட்டு ஹை பி பின்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருப்பான், ரெண்டு பேருமே பைக்கில் போய்ட்டு ஏற்று நீ போ நீ போன்னு ஏற்று நிற்பான். அந்த ஒத்தடி பாதையில் ரெண்டு பேரும் போயிட்டு நீ வழியோடு நீ வழியோடின்னு இருப்பான். ஒரு கெட்டவன் வரான், அவனுக்கு அந்த ஒரு பாதை தான் தெரியும். ஒரு நல்லவன் வரான், அவன் பக்கத்துலேயே விலகி போயிடும், அவனுக்கு இன்னொரு பாதை தெரிஞ்சிச்சு. பாதை இல்லாத இடத்துல அவன் ஒரு பாதையை பார்த்துட்டான், இவன்ட்டு போட்டு என்ட்டா மல்லு கட்டிட்டு நிற்பானேன்னு சொல்லி அவன் விலகி போயிட்டான். இப்போ ஒரு கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் இடையில ரெண்டு பாதை இருக்கேன்னு சொன்னால் அந்த நல்லவனால் இன்னொரு பாதையை பார்க்க முடியுது. அங்கே இடறாமல் அவன் போயிடுறான். இந்த கெட்டவனுக்கு இந்த ஒரு பாதை தான் தெரியுது. ஒரு நல்லவனும் நல்லவனும் எதிராக வந்துட்டாங்க, மூணு வழியாக இந்த ஒரு வழி இருக்குது. இவன் அவன் போட்டு இந்த பக்கம் விலகி போயிட்டான்,
இவன் இவன் போட்டுன்னு இந்த பக்கம் விலகி போயிட்டான். இப்போ அங்கே மூணு வழி உண்டாயிட்டாங்க. மிக அருமையான ஒரு தத்துவங்க. நான் காரில் போகும்போது அடிக்கடி எங்கள் வாகனத்தை ஓட்டுறவங்ககிட்ட இதை சொல்லியிருக்கிறேன், இன்னொரு வழியை பார், அவன்கிட்ட மல்லு கட்டிட்டு நிற்காது, நீ என்ன செய்ய முடியும்னு பார், ஒதுங்கி போயிடு, இன்னொரு வழியை பார். நீ ஞானமாக என்னோட உனக்கு வாழ்க்கையில் நேராக பார்த்தே கிடையாது, பாதையே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக பாதை இல்லாத இடத்துல உன் கண்ணுக்கு பாதை தெரியும். ஹல்லேலூயா. எப்படியாவது ஒரு மாற்று வழி தெரியும், அந்த வழியிலையும் உனக்கு அது நேரவாக இருக்காது. நேரவாக இருக்காது மாத்திரமல்ல, நீ அந்த நேர பாத்தில் ஓடினாலும் இடறமாட்டாய். அந்த ஏன்னா நீ ஞானமாக நடக்கிற பிள்ளை, நீ விவேகத்தை சம்பாதித்த பிள்ளை, அந்த நேர பாத்தில் நீ இடறவே மாட்டாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பத்தாவது, அவைகளே ஜீவன். உன்னுடைய லைஃபே அதாங்க. லைஃப்னா உயிரோடு வாழ்கிறதல்ல, இங்கிலீஷில் சொல்லுவாங்க கிக்கிங் த பக்கெட் அப்படிம்பாங்க. ஏதோ உயிரோடு இருக்கிறேன், ஏதோ நடைப்பணமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், அது இல்லைங்க. ஒவ்வொரு இன்ச்சும் நீ என்ஜாய் பண்ணலாம். உன் ஸ்கூலை என்ஜாய் பண்ணலாம், உன் காலேஜை என்ஜாய் பண்ணலாம், உன் ஜாபை என்ஜாய் பண்ணலாம், மினிஸ்ட்ரி என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேருக்கு வீடு பிடிக்காதுங்க. ஐயோ இந்த வீடாது நரகம். வீடு பிடிக்காது, வேலைக்கு போனால் வேலை பிடிக்காது, பிரியமலை சபைக்கு வந்தால் சபை பிடிக்காது. ஐயோ பாவம், அவங்கெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்கு, அவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னே தெரிலங்க. எதுவுமே பிடிக்காது. வீடு பிடிக்காது, சபை பிடிக்காது, வேலை பிடிக்காது, காலேஜ் பிடிக்காது. இந்த காலேஜ் தவிர மற்ற எல்லாம், அவங்க படிக்கிற காலேஜ் தவிர மற்ற காலேஜெல்லாம் பிடிக்கும். எங்கள் காலேஜ் ரொம்ப மோசம். அவங்க வீட்டை தவிர மற்ற வீடெல்லாம் பிடிக்கும். எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, மற்ற அம்மா மாதிரிலாம் எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி இருக்கா? யானை மாதிரி இருக்காளா? மற்ற அம்மா மாதிரிலாம் அப்படி இருக்காங்க தெரியுமா? மற்ற அப்பா மாதிரிலாம் இன்னும் சொல்கிறாங்க தெரியுமா? என்ன செய்கிற, தண்ணி அடிச்சுட்டு படுத்துருக்காரு. உங்கள் அப்பா ஜவம் பண்ணுங்கிறார். அவ்வளோ தானே வித்தியாசம். மற்ற அப்பா மாதிரிலாம் பிடிக்கும், பெற்ற அப்பா அம்மா பிடிக்காது. பாவம், அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு புத்தி இல்லாத பிள்ளைகள். அந்த காலேஜ் நல்லாயிருக்கும், எந்த காலேஜ், இவன் படிக்கிற காலேஜை தவிர இது எல்லா காலேஜும் நல்லாயிருக்கும். வேலைக்கு சேர்ந்தாம்னா இவன் செய்கிற வேலையை தவிர மற்ற வேலையெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த முதலாளியை தவிர உலகத்தில் இருக்க எல்லா முதலாளியும் நல்ல முதலாளி. பாவம், அவங்கெல்லாம் பரிதாபமான மென்டல் டிசீஸ். அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு மென்டல் டிசீஸ். பாவம், அவங்களுக்கு எதுவுமே நல்லதாக தெரியாது. ஒரு சிலருக்கு எந்த இடம் இருந்தாலும் அதுதான் லைஃபுங்க. எந்த இடத்துல வந்தாலும் அந்த இடத்த என்ஜாய் பண்ண சிலருக்கு தெரியும், எந்த சூழ்நிலையும் என்ஜாய் பண்ண தெரியும். பிரியமான விளக்கத்தில் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நிலைகளிலும் மனரமியமாக இருக்கவும் கற்றுக்கொண்டேன். 5-star ஹோட்டலுக்கு போனாலும் சாப்பிட முடியும், 7-star ஹோட்டல்லையும் சாப்பிட முடியும், கையேந்தி பவன்லேயும் சாப்பிட முடியும். அதாங்க வாழ்க்கை. எனக்கு 5-star போனால் சாப்பிட முடியாது, 7-star போனால் எனக்கு ஒன்றும் தெரிய ஓடாது அப்படி சொன்னாலும் பாவம். ஐயா கையேந்தி பண்ணல, எப்படிங்க தெருவில் நின்று சாப்பிட, அப்படியும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலையும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை நாங்கள் திருமணமான புதிதில் சொல்லி ஜபிக்கிறேன், வாழ்க்கை ரொம்ப இன்பமாக இருந்ததுங்க. கொஞ்ச நாள் வாழ போகிறோம், வாழ்கிற அந்த கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருங்க. ஞானமாக நடந்து கொள்ளுங்க, ஞானத்தை சம்பாதிங்க. எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்கட்டாலும் புத்தியை சம்பாதிங்க, ஜாலியாக இருக்கலாம். திருமணமான புதில் பாஸ்டர் சுந்தரி அவளுடைய அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். நாங்கள் ஊரில் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது பாஸ்டர் ஏன் சொன்னாங்க, எங்கள் அக்காவை பார்த்துட்டு வாங்கன்னாங்க. அவங்க வயதானவங்க, எப்பவுமே ஒரு 85 வயசு இருக்கிற பாட்டி. நாங்கள் திடீர்னு போனோம், அப்படி உங்கள் தம்பி சபையிலேருந்து வந்திருக்கணும்னு, அந்த அம்மாவுக்கு கை கால் உடலில் வீட்டில் உதவிக்கு யாருமே இல்லை, எங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை, ஒன்றும் இல்லையா கொடுக்க, ஒன்றும் இல்லையா கொடுக்க, ஒன்றும் இல்லையான்னாங்க. அங்கெல்லாம் நல்ல அந்த ஒரு உபசரிப்பு விருந்தோம்பல் உண்டு. அந்த இதில் அந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் 2 துண்டு கருப்பட்டி, கருப்பட்டி என்றால் பனை வெள்ளம், 2 துண்டு பனை வெள்ளமும் செம்பில் தண்ணியும் கொண்டு வச்சாங்க. 2 துண்டு பனை வெள்ளமும் தண்ணியும் கொண்டு வச்சாங்க. பாஸ்டர் மேட்ட கேட்டாங்க, கல்யாணம் புதுசு என்ன செய்யணும்னாங்க, இதை கடி அதை குடின்னு, இதை கடி அதை குடி, அவ்வளோதான். எனக்கு அது என்ன காஃபி போட்டு அதில் சர்க்கரை போட்டு இதெல்லாம் போட்டு கொடுத்தா தான் காஃபியா, இதை கடி இதை குடி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பெரியம்மா அதுவும் நல்லா இருக்கணும். ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் நல்லா சாப்பிட தெரியணும்.
வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும், எல்லா சூழ்நிலையும் மனரமியமாக இருக்க தெரியணும். அதுதான் ஜீவன், அதுதான் லைஃபுங்க. மற்றபடி என்னமோ உயிரோடு இருக்கிறோம், நடப்பணமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், ஏன் வாழ்கிறோன்னு நமக்கும் தெரியல, அவன் ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி மற்றவங்களுக்கும் தெரியல, அதான் பரிதாபம். அவன் ஏன் வாழ்கிறான்னு வாழ்கிறவனுக்கும் தெரியல, இவன் எல்லாம் ஏன்டா உயிரோடு இருக்கான்னு சொல்லி மற்றவங்களுக்கும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே இல்லைங்க. உயிர் நல்ல ஜீவனாக இருக்கணும்னா ஞானம். அப்போ ஞானத்தை நம்ம சம்பாதித்து ஞானத்தின்படி நடப்போம் என்று சொன்னால், அந்த ஞானம் உங்களை சுற்றி வேலியாக இருக்கும், அந்த ஞானம் உங்களுடைய வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணும், அந்த ஞானம் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷனை கொடுக்கும், அந்த ஞானம் உங்களை நல்ல வெயிட்டி பர்சனாக மாற்றும், அந்த ஞானம் உங்களுடைய தலைக்கு நல்ல அலங்காரமாக, உங்களை ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பர்சனாக, ஒரு மெஜஸ்டிக் பர்சனாக மாற்றும், அந்த ஞானம் உங்களுக்கு கிரீடத்தை கொடுக்கும், உங்களுக்கு லீடர்ஷிப்பை கொடுக்கும், அந்த ஞானம் பிரியமானவர்களை உங்களுடைய வருஷங்களை அதிகமாக்கும், அந்த ஞானமும் அந்த விவேகம் இருக்குமானால் உங்களுக்கு எந்த பாதையும் நேரோ பாதையாக இருக்காது. அந்த ஞானம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த நேரோ பாதையில் நீங்கள் ஓட வேண்டியதாக இருந்தாலும் உங்கள் கால் தள்ளாடாது, ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குது, விவேகம் இருக்குது. அந்த ஞானம், அந்த விஸ்டம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் லைஃப்பில் இருக்குமானால் உங்களுக்கு அதாங்க லைஃபு, அதான் உங்களுக்கு ஜீவன். எல்லா சூழ்நிலையும் நல்ல லைவ்லேயே நீங்கள் இருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த ஞானம் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க. நீங்கள் ஓடினாலும் இடற மாட்டீர்கள். ஜெபம் பண்ணுவோமா?